தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பசியை உண்டாக ரொம்ப எளிமையான ஒரு முறை, எலுமிச்சை மருத்துவ முறை. இப்படி பார்க்க இருக்கோம். எலுமிச்சை ஒரு சாதாரண பழம் மட்டுமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பொருளும் கூட, மாந்திரிக பொருளும் கூட, ஆன்மீக பொருளும் கூட. இது சம்பந்தப்பட்டது. மற்ற வீடியோக்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த பதிவில் பசி உண்டாகாத காரணத்திற்கு எளிய முறையை பார்க்க இருக்கோம். ஒரு சிலர் பசி ஏற்படாது, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நேரத்துக்கு சாப்பிட்ணுன்ற ஒரே விஷயத்துக்காக அந்த டைம் இன்ட்ரவல், லன்ச் டைம், டின்னர் டைம் என்ற முறையில் சாப்பிட்றோம். அது சரி செய்யக்கூடிய ஒரு எளிய முறை. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு எலுமிச்சை மட்டும் இருந்தால் போதுமானது. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை: சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக, அது ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு, ஒரு அரை எலுமிச்சை பழம், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இது இரண்டையும் கலந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடித்தோம்னா போதுமானது. இது எத்தனை நாள் சாப்பிட்ணும்னா 3 நாள் சாப்பிட்டா போதுமானது. உங்களுக்கு பசி என்ற விஷயம் தாராளமாக உண்டு பண்ணும், அதிகப்படியாக பசி எடுக்கும், தாராளமாக சாப்பிட்லாம். அந்த நேரம் பார்த்து சாப்பிட்றது அப்படின்றது இல்லாமல் பசித்து புசி என்ற முறையில் பசி எடுத்த பின் சாப்பிட்ற அளவில் வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எலுமிச்சை சார்ந்த மருத்துவ குறிப்புகள் அடுத்த பதிவில்.